फ्रेंड्स இந்த வீடியோல ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் வின்னர்ஸ் பார்க்க போறோம் வின்னர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் யார் நினைவாக தராங்க இது எதுக்காக தராங்கன்றது பாப்போம் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் வந்து யாருக்கெல்லாம் தராங்கனா இந்தியா விளையாட்டுத் துறையில சாதனை படைச்சவங்களுக்கு இந்த அவார்ட் தராங்க இந்திய லாங்குவேஜ்ல கேல் ரத்னா அப்படினா விளையாட்டில் ரத்தனக்கள் போன்றவங்கன்னு அர்த்தம் இது வந்து யார் நினைவாக தராங்கன்னு பார்த்தீங்கன்னா முந்தைய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி நினைவாக தராங்க இவர் வந்து 6th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1984லேருந்து 19 நினைவாக ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அப்படின்ற பெயர் வச்சுருக்காங்க ஓகே வாங்க வின்னர்ஸை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இவங்க வந்து ராணி ராம்பால் இவங்க வந்து ஹாக்கி பிளேயர் அதுவும் இல்லாமல் உமன் கேப்டன் ஓகே ஹாக்கி ஹாக்கி டீமோட உமன் கேப்டன் இவங்க தான் நெக்ஸ்ட் வந்து வினேஷ் போகத் இவங்க வந்து ரெஸ்லர் இவங்க ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடலிஸ்ட் அடுத்தது மணிகா பத்ரா இவங்க வந்து டேபிள் டென்னிஸ் பிளேயர் அப்புறம் மாரியப்பன் தங்கவேலு இவர் வந்து பாரா ஒலிம்பிக்கில் ஹை ஜம்பராக இருக்கார் அதுக்கப்புறம் வந்து ராணி ராம்பால் பார்த்தாலும் அவங்க வந்து ஒடிசா ஸ்டேட்டை சார்ந்தவங்க மாரியப்பன் தங்கவேலு வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நெக்ஸ்ட்டு ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இவர் கிரிக்கெட் ஸோ இவர் ஒரு கிரிக்கெட்டர் ஹிட்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரோஹித் சர்மாவுக்கு முன்னாடி ஆல்ரெடி கிரிக்கெட்டில் யாரெல்லாம் கேல் ரத்னா அவார்ட் வாங்கியிருக்காங்கன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு 1997ல் சச்சின் டெண்டுல்கர் வாங்கியிருக்காரு அவருக்கு அப்புறம் எம்எஸ் டோனி வாங்கியிருக்காரு மகேந்திர சிங் டோனி 2007ல் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் விராட் கோஹ்லி வந்து 2018ல் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா 2020 வாங்கியிருக்காங்க ஸோ இதில் இதெல்லாமே வந்து இந்த வருஷம் 2020 கேல் ரத்னா அவார்ட் வின்னர்ஸை நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன் சப்போஸ் ஞாபகம் வச்சுக்க முடியலாம் இந்த ஷார்ட்கட் வந்து எங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஷார்ட்கட் என்னென்னா ராணி இருக்காங்கள ராணி வீணை போட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க வீணை போட்டியில் மணி அடித்த உடனே எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணணும் வீணை வாசிக்கணும் வீணை வாசித்த பிறகு அதில் யார் வின்னர்னு தீர்மானம் பண்ணுவாங்க கடைசியில் ராணி வீணை வாசித்ததில் அந்த மியூசிக் வந்து நல்லா ஹிட் ஆகிடுச்சு அதனால் அவங்களுக்கு தங்கத்தில் வேலு கொடுத்துருக்காங்க ஸோ ராணின்றவங்க வீணை வாசித்தாங்க வீணை வாசித்ததில் மணி அடித்த பிறகு காம்படிஷன் ஆரம்பித்ததில் அவங்களது மியூசிக் ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு அதனால் அவங்களுக்கு தங்கத்தில் வேலு கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்